உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்ன நேயர்களே, உலகெங்கிலும் விரவி பரவி வாழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய எனதருமை தமிழ் சகோதர சகோதரிகளை, வருங்கால சந்ததிகள் வளமாக வாழ அவர்களுக்கு ஜாதக அடிப்படையில் எந்த துறையை தேர்ந்தெடுக்கலாம் என்ற என்னுடைய கால் நூற்றாண்டு அனுபவத்தை வெளிப்படுத்துவதனால் பழம்பெரும் அமைப்பும் உங்களுக்கு ஜாதகத்தில் நல்ல நேரமும் இருந்தால் என்னுடைய இந்த காணொளி காட்சியை நீங்கள் பார்ப்பீர்கள். அப்பொழுது நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள். உங்கள் பிள்ளைகளை அவர்களுக்கு விருப்பப்படியும் ஜாதகப்படியும் சரியாக ரெண்டும் ஒரே நேர்கோட்டில் வறுமையானால் கண்டிப்பாக அவர்கள் படித்து அதில் நல்ல ஒரு மேன்மையை அடைவார்கள். ஆத்மார்த்தமாக ஆர்வமாக ஜாதகத்தில் கிரகநிலை சப்போர்ட்டும் இருந்துவிட்டால் அந்த துறையில் அவர் உச்சம் தொடுவதில் எவ்விதமான ஐயப்பாடுகளும் இல்லை. மெக்கானிக்கல், இந்த உலகத்தில் மிக முக்கியம் வந்து மெக்கானிக்கல் மைண்ட். இப்போ எனக்கெல்லாம் மெக்கானிக்கல் மைண்டு எதுவுமே கிடையாது. உபயராசு உபயலக்கணம், உபயராசு உபயலக்கணம் வந்து ஒரு மெக்கானிக்கை உருவாக்க முடியுமோ ஒழிய மெக்கானிக்கே ஆக முடியறதில்லை. அப்படி ஆனவங்களை பார்த்தோம்னா மீனம் மிதனம் கன்னி தனுசு, ஒன்று அவங்க கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்கள்ட்ட வேலை பார்க்குற பசங்க நல்ல வேலையை கற்றுட்டு வெளில போய் அவன் நிறைய சம்பாதிப்பான், இவங்க அந்தளவுக்கு சம்பாதிக்க மாட்டாங்க. ஏன்னா 12 லக்கணம் 12 ராசியிலையும் மெக்கானிக்கல் இருப்பாங்கள்ல. ஆக இது நம்ம வந்து சுப்பீரியர், அதாவது பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸலண்ட், அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலிஸ்ட். இதுதான் நம்ம வீடியோ சொல்லுது. உடனே கீழே கமெண்ட்ஸ் ஒருத்தர், ஏன் மற்றவங்களாம் மெக்கானிக் இப்போ படிக்கக்கூடாதா? அப்போ ஒரு மெக்கானிக் கிளாஸில் உள்ளவங்க எல்லாருமே இந்த அமைப்பில் தான் இருப்பாங்களா? இல்லை, எல்லாரும் கலந்து இருப்பாங்க. அதில் யார் சிறந்து இருப்பாங்கங்கிறது தான் அது. கலந்து இருப்பது வேற, சிறந்து இருப்பது வேற. ஜோசியை நிறைய பேர் படிச்சுட்டு, ஒருத்தர் சொன்னார், எத்தனையோ இளையராஜாக்கள் சென்னை கோடம்பாக்கத்தில் மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ இளையராஜாக்கள் சொன்னார், புரிஞ்ச அப்போ தான். எப்போ? இப்போ இல்லை, 35 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ என்னென்ன எனக்கு புரியல அப்போ அந்த வயசில். திறமைகள் இருக்கும், அந்த ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்காது. ஒருத்தர் இசையமைப்பெல்லாம் சொன்ன, எனக்கு 3 வேளையும் தண்ணி மட்டும் குடிக்க கொடுங்க, தயவுசெய்து எனக்கு வந்து ஒரு ஹார்மோனிய பெட்டியும் ஒரு வயலின் வாங்கி கொடுத்தீங்கன்னா அதுவே போதுங்க. அற்புதமாக மியூசிக் போடுவார். கடைசியில் பார்த்தீங்கன்னா அவரெல்லாம் எங்கே இருக்காருன்னு தெரியல, காண போயிட்டார். அதனால் அந்த மாதிரி நிலை வரக்கூடாது. ஜாதக ரீதியாக மெக்கானிக் துறையை உங்களுக்கு தேர்ந்தெடுத்து அதில் நீங்கள் படித்து நல்ல விதமாக, இந்த ராகுகேதுக்கள் 2ஆம் இடம் தொடர்பு இருந்ததுன்னு வைங்களேன், அந்த ராகுகேதுக்கள் யாருக்கெல்லாம் 2ஆம் இடத்துல இருக்கோ அதே மாதிரி ராகுகேது திசைகள் எல்லாம் யாருக்கு நடக்கிறதோ அவங்க முதல்ல படித்தது ஒன்று, வேலை செய்கிறது வேறையாக இருக்கும். ஒரு சில டிஸ்கண்டினியூ ஆகிடும். இதெல்லாம் வரக்கூடாதுங்கிறதுக்காக வருமுன் காப்போம் அப்படிங்கிறதுல தான் நம்ம நிகழ்ச்சி ஓடிட்டுருக்கு. மெக்கானிசம் என்றால் முதலில் இரும்பு, இரும்பு, அடுத்தது அதை டூல்ஸ், டூல்ஸ்னாலே செவ்வாய். ரயில் இருக்குது, ரயில் மெக்கானிக்ஸம் பண்ணால் ரயில் ஃபுல்லாகவே இரும்பு தான், 95% இரும்பில் இருக்கும், 5% இந்த குஷன் ஷீட், அவ்வளோதான். மீதி எல்லாம் என்ன? இரும்பு. அடுத்தது அதில் பழுது நீக்கிறது யாருன்னா செவ்வாய். அப்போ சனி செவ்வாய் உங்களுடைய லக்னமாகவோ, சனி செவ்வாய் நட்சத்திரமாகவோ, சனி செவ்வாய் 10ஆம் பாவகத்தில் நல்ல நிலையிலோ, அல்லது 10இல் சனி செவ்வாய் இருந்தாலோ நீங்கள் மெக்கானிக் லைனுக்கு எலிஜிபிள். ஒரு சில குழந்தைகள்லாம் நம்ம அந்த விருச்சிகம் எடுத்துக்கலாம்னு வைங்களேன், குழந்தைக்கு நல்ல மெக்கானிக்கல் மைண்ட் இருக்குது, என்ன செய்வா? ஆமாங்க, செல்ஃபோன் எடுத்து செல்ஃபோனுக்குள்ளார என்னென்ன இருக்கோ ஏடி செட் பண்ணிடுவாங்க. வீட்டில் கரண்ட்டு போயிடுச்சுன்னா உடனே பீஸ் கேரியில் பிடுங்கி அதையும் பார்த்துடுறாங்க. அதே மாதிரி வண்டி வந்துட்டு ரிப்பேர் ஆச்சுன்னா அவனே ஓரளவுக்கு தயார் பண்ணிடுறாங்க. அப்போ ஏன் அந்த ராசிக்கு அதிபதி யார்? செவ்வாய். அந்த செவ்வாய் என்று வரும்பொழுது அவனுக்கு மெக்கானிக்கல் மைண்ட் வருது. ஆக அந்த செவ்வாய், இந்த நட்சத்திரங்கள் எடுத்துக்கலாமா? செவ்வாய் நட்சத்திரம் முதல்ல ஸ்டார் அல்லது நட்சத்திரம், நட்சத்திரத்தில் மிருகசீரிட நட்சத்திரம், சித்திரை, அவிட்டம், இவங்க எல்லாமே மெக்கானிக்கல் மைண்ட். இவங்க வந்து மெக்கானிக்கலாக கார் மெக்கானிக், பெரிய பெரிய கனரக வாகனங்கள், ரயில், ICF ரயில்,
கப்பல் அதில் வந்து மெக்கானிசம், அப்புறம் ஏவியேஷன்ஸ் அந்த ஏரோப்ளேன், பஸ் இப்படி நிறைய இருக்குது. அது போக மெஷினரிஸ், இந்த வாகனம் சம்மந்தப்பட்டது பூரா செவ்வாய் இந்த மிஷினரிஸ்லாம் இருக்கும், இந்த ஸ்பின்னிங் மில் இங்கெல்லாம். அது எல்லாத்துக்குமே இந்த சனியினுடைய நட்சத்திரம், பூசம், அனுசம், உத்ரட்டாதி இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா மெஷினரிஸை வந்து ரெடி பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. சார், இந்த ஆறு நட்சத்திரம் தவிர மீதி எந்த நட்சத்திரமே மெக்கானிக்கல் இல்லையா? இருக்காங்க சார், ஏசி மெக்கானிக் வந்து சனி, ஏசி மெக்கானிக் வந்ததுன்னா சனி, அப்போ கார் மெக்கானிக்னு வந்ததுன்னா செவ்வாய். இந்த மாதிரி மற்ற கிரகங்கள் சூரியனுக்கெல்லாம் நம்ம சொல்லலாம், பெரிய பெரிய சோலார் பிளான்ட், சோலார் ரெடி பண்ணுறவங்க இப்படி நிறைய இருக்குது. அது ப்ரெடிக்ஷனுங்க, அது நீங்கள் உங்கள் ஜாதகத்தை கொடுத்தீங்கன்னா அங்கே உட்காந்து பேசலாம். இது வந்து வருங்கால மாணவர்கள் இந்த நட்சத்திரத்தில் இருந்தால் அவங்களுக்கு வந்து நாம் ஒரு குழு கொடுத்து ஒரு வழியை காட்டுறோம். அவங்க இதிலேருந்து அந்த எண்ணங்கள் இருக்கக்கூடியவர்கள் அதில் ஈடுபட்டாங்கன்னா அற்புதமாக அதை படித்து அவங்களும் வந்து ஐஐடி இந்த மாதிரிலாம் போயிட்டு படிச்சுட்டு பெரிய லெவலில் ஒரு நல்ல சயின்டிஸ்டாலாம் வரலாமே இல்லைங்களா? ஏன்னாக்கா அங்கே வந்து எந்த இது இருக்கு இல்லையா, வேப்பன் அணுகுண்டு, அணு ஆராய்ச்சி அங்கே அணுகுண்டு, அங்கே வேலை செய்யலாம்ல மெக்கானிக்ஸ் இன்ஜினியருக்கு. அதனால் நான் பேசிக் சொல்கிறேன், இது எல்லாமே உங்களுக்கு எலிஜிபிள் தான். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டார் லக்னம், நெக்ஸ்ட் வந்து லக்னம். இந்த லக்னம் அப்படிங்கிறது ஒரு திட்டமிடுதல், ஒரு ரிப்பேர் அப்படின்னா அதை ஒன்று வீகம் வகுத்து இது எதுனால ஆயிருக்கும் நமக்கு வந்து ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. கும்ப லக்னக்கார், நம்ம கார் என்ன ஆயிடுச்சுன்னா போய் அப்படியே ஆஃப் ஆகி நடு காட்டில் நின்றுச்சு, ஒன்றுமே புரியல. உடனே ஃபோன் அடித்து இது என்ன கொஞ்சம் பாருங்கள் அங்கே கேட்டால், அங்கே என்ன நடந்ததுங்கிறத ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்கன்னாரு. டப்புன்னு பிடிச்சாரு, பேட்டரி கெப்பாசிட்டி கம்மியாக இருக்குது. ஓ அப்படிங்களா, கொஞ்சம் நேரம் அப்படியே கூல்டாக போடுங்க, ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க, மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் எங்கேயாவது பேட்டரிகிட்ட போனீங்கன்னா அவர் சார்ஜ் ஏற்றி கொடுப்பாங்க, அப்படி இல்லைன்னா வேறு பேட்டரி வாங்கிக்கோங்க. அந்த வியூகம் வகுத்தார் பார்த்தீங்களா, அந்த லக்கணம் கும்பம், இவங்கெல்லாம் என்ன நடந்திருக்கும்னு கெஸ் பண்ணுவாங்க. லக்ன ரீதியாக கும்பம், அடுத்தது மகரம். இவங்கெல்லாம் வந்து ஒரு ரிப்பேர் ஆச்சுன்னா அதை பற்றி கவலையே பட மாட்டாங்க. இப்போ நமக்கு வண்டி கார் ரிப்பேர் ஆச்சுன்னா உடனே உபயலக்கணம்லாம் வந்து அடடா எவ்வளோ என்ன ஆகுமோ தெரியலையே ஒரு பதட்டத்தில் உட்காந்துருப்போம். இவங்கெல்லாம் வந்து கவலைப்பட மாட்டாங்க, ஏன்னா ரிப்பேர் ஆனால் தானே இவங்களுக்கே வேலை. அப்போ என்ன செய்வாங்க, ரிப்பேர் தானே கவலைப்படாதீங்க நான் பார்த்து தர்றேங்க விடுங்க எங்கிட்டேம்பாங்க, அந்த மாதிரி இவங்க. அடுத்தது மேச லக்கணம், அதை எவ்வளோ துரிதமாக பண்ணித்தரணுமோ நான் அவங்களை வேகமாக பண்ணி கொடுத்துட்றேன், நீங்கள் கவலைப்படாமல் இருங்க. விருச்சிக லக்கணம், இவங்க இந்த 4 லக்கணமும் பார்த்தீங்கன்னா லக்கண ரீதியாக, லக்கண ரீதியில் மெக்கானிக், லக்ன ரீதியான மெக்கானிக். இவங்களாம் நல்லா அட்மிட், இவங்களாம் ஓனாக நாளைக்கு 10-40 பேரை வச்சு வேலை வாங்குவாங்க. என்ன பிரச்சனையா அப்படியா, இதை பாரு அப்படின்னு இவங்க இங்கேன்னு சொல்லுவாங்க. அவன் அதை இன்னும் கழட்டி பார்ப்பான் ஜூனியர், சார் நீங்கள் சொன்னது தான் கரெக்டு தான் சார், அதை மாற்றி விடு. ஓ மெக்கானிக் எவ்வளவு யூஸ்ஃபுல்லாக இருக்காங்க நமக்கு, ஏன்னா நம்ம மெக்கானிக்கே கிடையாது இல்லை. அப்போ நமக்கு மெக்கானிக் எவ்வளோ அவசியம், இந்த உலகத்தை இயங்காததை இயங்க வைப்பவர்கள் அவங்க எல்லாமே இந்த லக்ன ரீதியாக. 10ஆம் பாவக ரீதியிலையும் நீங்கள் மெக்கானிக்கு பார்க்கலாம் அல்லது மெக்கானிக்கு படிக்கலாம். புரியுதா? ஒன்று, நீங்கள் நான் வந்து உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுறேன், இன்ட்ரெஸ்ட் இருந்தால் படிங்கங்கிறேன். இன்னொன்று, இல்லை சார் எனக்கு இன்ட்ரெஸ்டிங் இருக்குது நான் அந்த லக்கணமானு தெரிஞ்சுக்க விரும்புகிறேன், தெரிஞ்சுக்கங்க. கடக லக்கணமாக இருந்ததுன்னா 10ஆம் பாவாதிபதி கர்மா அப்படிங்கிறது செவ்வாய், செவ்வாயினுடைய ஃபீல்டுங்கிறது மெக்கானிக் சரிங்களா. கும்ப லக்கணத்துக்கு 10ஆம் பாவகம் செவ்வாய் வீடு, அதே மாதிரி ரிஷப லக்கணத்துக்கு 10ஆம் வீடு சனி.
மேச லக்கணத்துக்கு பத்தாம் இடம் அப்படிங்கிறது மகரம். அப்போது லக்கண ரீதியில் நான் சொல்லிட்டேன், வீடியோ திரும்ப மறுபடியும் போர்டில் எழுதிட்டே இருந்தோம்னா டஸ்ட் அலர்ஜி மூக்கு வந்துகிட்டே இருக்கும், சரிங்களா? இப்போது நட்சத்திர ரீதியாக சொன்னோம், அடுத்தது அந்த லக்கண ரீதியாக சொன்னோம், அதுக்கடுத்தது பத்தாம் பாவக ரீதியாக சொன்னோம், அதுக்கடுத்தது ராசி ரீதியாக, ராசியும் வேலை செய்யணும் இல்லையா, ராசி ரீதியாக அவங்க யாரெல்லாம் மெக்கானிக்கல் மைண்டில் இருப்பாங்க, உங்கள் வீட்டிலலாம் இந்த ராசி இருக்காங்களான்னு பாருங்கள். ஏன்னா லக்கணம் உங்களுக்கு தெரியாது, ராசி தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நட்சத்திரம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஏன்னா அது ரெண்டு தான் உங்களுக்கு தெரியும், மீதெல்லாம் அஸ்ட்ராலஜிட்ட போனால் தான் தெரியும். மேச ராசி மாணவ மணிகளே, உங்களுக்கு ஏரோநாட்டிக்கல், இந்த மாதிரி கார் மெக்கானிக், இந்த மாதிரி ஏசி மெக்கானிக், இதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட், எங்கள் சொந்தக்காரன் ஏசி மெக்கானிக் மேசராசி, இப்போ வெளிநாட்டில் இருக்கான் பார்த்தீங்கன்னா, அங்கே சொந்தமாகவே பிஸ்னஸ் பண்ணுறேன், ரொம்ப பிஸியாக இருக்கங்கிறான், இப்போ ராசி வேலை செய்தா மேசராசி சிறந்த மெக்கானிக். அதுக்கடுத்தது விருச்சிக ராசி மெக்கானிக், கும்பராசி ஒரு சரியான மெக்கானிக், மகரம் ரொம்ப கில்லாடியான மெக்கானிக், ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுல இந்த நான்கு ராசிக்காரர்களும் மெக்கானிக்காக இருப்பார்கள். மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம், பூசம் அனுசம் உத்ரட்டாதி, மகர கும்ப லக்கணங்கள், மேச விருச்சிக லக்கணங்கள், மகர கும்ப ராசிகள், மேச விருச்சிக ராசிகள் எந்த லக்கணமாக இருந்தாலும் பத்தாம் பாவகத்தில் சனி அல்லது செவ்வாய் இருக்க வேண்டும். சார் நான் சிம்ம லக்கணம் சார், பத்தில் செவ்வாய் மெக்கானிக்கா சார், தாராளமாக இருக்கலாமே சார். நான் வந்து தனுசு லக்கணம் தான் சார், சனி பத்தில் இருக்குது சார், மெக்கானிக்கல் தாராளமாக இரும்பு சம்மந்தப்பட்டது, கம்பெனியில் உள்ள மெஷினரிஸினுடைய இதாக வருவீங்க. இந்த எபிசோடு வந்து உங்களுக்கு என்ன படிக்கலாம்ங்கிறது முதல்ல துறைகளை சொன்னோம், இப்போ துறைகளை சொல்லி முரளிராஜ் கேட்டதுனால இந்த துறைகளை சொல்லி யாரெல்லாம் நீங்கள் நல்லா படிக்கலாங்கும் பொழுது இது இலவசமாக உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய எத்தனையோ வருங்கால சந்ததிகள் மாணவ மணிகள் அழகாக பயனளிப்ப, ஏன்னா அப்பா அம்மா கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க, அது இந்த துறையின்னு தேர்ந்தெடுக்க தெரியாமல் சும்மா பிஏ படித்தங்க என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா ஹோட்டலில் வேலை செய்கிறேன், எதுக்குங்க, அது கேட்ரிங் படிச்சிருக்கலாமே, பிஏ படிச்சுட்டுங்க சும்மா வீட்டில் விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறேன், விவசாயத்துக்கு அக்ரி படிக்கலாமே, நீ பார்த்துட்டு இருக்கிறது பார்க்கணும்னு நினைக்கிறது எதுவோ அது வந்து கல்விக்கு போயிருங்க இல்லையா, ஜாதக ரீதியாக வாங்க நான் உங்களுக்கு அழகாக வழிகாட்டுறேன், என்னுடைய சிந்தனைகள்லாம் வருங்கால சந்ததிகளை வளமாக உருவாக்கி வளமான தமிழ்நாட்டை நம் தமிழ் சகோதர சகோதரிகளை வளம் பெற வைக்க வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம் என்று உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக, பிடித்தால் பகிருங்கள், முடிந்தால் உங்களுடைய விமர்சனங்களை எழுதுங்கள். வாழ்க வளமுடன்.